வணக்கம். மலேசியாவில் நடைபெறவுள்ள 15வது பொது தேர்தலுக்கான வாக்களிப்பு தினத்திற்கு இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கும் இவ்வேளையில் 100 இடங்களை கைப்பற்றும் என பக்காத்தான் ஹராப்பான் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. பக்காத்தான் ஹராப்பானின் கோட்டையாக கருதப்படும் பினாங்கு, ஸ்லாங்கூர், கோலாலம்பூர், நெகிரி செம்பிலான் ஆகிய இடங்களில் வெற்றியை பக்காத்தான் ஹராப்பான் தற்காத்து கொள்ளும் என பிகேஆர் கட்சியின் துணைத் தலைவர் ரஃபீசி ரம்லி தெரிவித்தார். பேரா மாநிலத்தை பக்காத்தான் ஹராப்பான் கைப்பற்றும் வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும், மலாக்கா மற்றும் ஜொஹூரிலும் வென்ற இடங்களை பக்காத்தான் ஹராப்பான் தற்காத்து கொள்ளும் என ரபீசி ரம்லி கூறினார். நடைபெறவுள்ள பொது தேர்தல் மற்றும் புகாயா இடைத்தேர்தலை முன்னிட்டு முன்கூட்டியே வாக்களிக்கும் 578 மையங்களில் குறைந்தது 2,25,000 பேர் தங்களது வாக்குகளை இன்று செலுத்துவார்கள். அவர்களில் 1,17,473 பேர் இராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களது துணைவியர்கள் ஆவர். பொது நடவடிக்கை படை உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது துணைவியர்கள் என சுமார் 1,07,355 பேரும் வாக்குகளை செலுத்துவர். இன்று காலை 8 மணிக்கு திறக்கப்பட்ட வாக்களிக்கும் மையங்கள் மாலை மணி வரை திறந்திருக்கும். ஆனால் சில மையங்கள் முன்கூட்டியே மூடப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் செயலாளர் இக்மாலுருடின் இஷாக் தெரிவித்தார். தேர்தல் முன்னதாக போடப்பட்ட வாக்குகளின் பெட்டிகள் போலீஸ் நிலைய லாக்அப்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கும் எனவும், அது நவம்பர் 19ஆம் தேதி அந்த வாக்குகள் எண்ணப்படும் என அவர் கூறினார். அண்மையில் பெய்த மழையினால் ஜொஹூர், மலாக்கா, கிளந்தான், பேரா ஆகிய 4 மாநிலங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது. வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அதே வேளையில் ஸ்லாங்கூரில் இந்த எண்ணிக்கை குறைந்துள்ளது. கிளந்தானில் வெள்ளத்தினால் வெளியேற்றப்பட்ட 713 குடும்பங்களைச் சேர்ந்த 2,214 பேர் பாசீர் மாலில் 8 நிவாரண மையங்களில் தங்கியுள்ளனர். பினாங்கில் வெள்ள நிலைமை சீரடைந்துள்ளது. ஜொஹூரில் செகாமாட், குலுவாங், பொன்தியான் மற்றும் தங்காங் ஆகிய இடங்களில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தினால் 6 நிவாரண மையங்களில் தங்கியிருப்பவர்களின் எண்ணிக்கை 318 பேராக உயர்ந்துள்ளது. மலாக்காவிலும் நிவாரண மையங்களில் தங்கியிருப்பவர்களின் எண்ணிக்கை 51 அதிகரித்துள்ளது. பேராவில் நேற்றிரவு 9 மணி வரை 6 நிவாரண மையங்களில் 2 பேர் தங்கியுள்ளனர் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இணையம் வாயிலாக வேலை வாய்ப்பு வழங்கும் மோசடி கும்பலை சேர்ந்த 14 தனிப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டனர். ஜொஹூர்பாரு தாமான் மவுண்ட் ஹவுஸ்டனில் 2 வீடுகளில் நடத்தப்பட்ட திடீர் சோதனை நடவடிக்கையில் உள்நாட்டைச் சேர்ந்த 10 ஆடவர்கள், 3 பெண்கள் மற்றும் வெளிநாட்டைச் சேர்ந்த ஆடவர் ஒருவரும் கைது செய்யப்பட்டதாக ஜொஹூர் போலீஸ் தலைவர் கமாருல் ஜமான் மஹமட் தெரிவித்தார். கடந்த 2 மாத காலமாக செயல்பட்டு வந்த இரு கும்பல் வெளிநாட்டு பிரஜைகளை, குறிப்பாக சிங்கப்பூரியர்களை இலக்காக கொண்டு சுற்றுலா முகவர்களாக வேலை வாய்ப்பு வழங்குவதாக கூறி இணைய வாயிலாக மோசடி செய்து வந்ததாக கூறப்படுகிறது. துணை பிரதமர் பதவிக்கான வேட்பாளர்கள் குறித்து உத்தேச வேட்பாளர்கள் எவரையும் இன்னும் தேசிய முன்னணி பரிந்துரைக்கவில்லை என பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கப் தெரிவித்திருக்கிறார். முதலில் எதிர்வரும் சனிக்கிழமை நவம்பர் 19ஆம் தேதி அன்று நடைபெறும் 15வது பொது தேர்தலில் தேசிய முன்னணி வெற்றி பெற வேண்டும். அதன் பிறகு துணை பிரதமர் பதவிக்கு பரிந்துரைக்கப்படும் உத்தேச வேட்பாளர்கள் குறித்து விவாதிக்கலாம் என சுங்கை புலோ நாடாளுமன்ற தொகுதிக்கான தேசிய முன்னணி வேட்பாளர் கைரி ஜமாலுடனை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது இஸ்மாயில் சப்ரி கூறினார். நாட்டின் 15வது பொது தேர்தலுக்கு பிறகு GPS எனப்படும் கபோங்கான் பாத்தி சரவாக்குடன் இணைந்து நிலையான அரசாங்கம் அமைக்க முடியும் என தேசிய முன்னணி நம்பிக்கை கொண்டிருப்பதாக பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கப் தெரிவித்திருக்கிறார். சரவா மக்களின் நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொண்டுள்ளோம். GPS மேலும் அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தியிருப்பதாக இன்று சரவா பான் இணைந்து GPS கூட்டணியில் உள்ள கட்சிகளின் நட்புறவும் புரிந்துணர்வும் இருப்பதால் ஒத்துழைப்புக்கு போர்னியோ நெடுஞ்சாலையின் ஸ்லாங்காவ் பகுதியை திறந்து வைத்த பின் ஊடகங்களிடம் பேசிய போது இஸ்மாயில் சப்ரி தெரிவித்தார்.
தேசிய முன்னணி எம்பிக்களுடன் ஒத்துழைப்பு வழங்குவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளதால் தேசிய முன்னணி அரசாங்கம் அமைவதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது என பிரதமர் தெரிவித்தார். நம் நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம் நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நான் கனிமொழி.